ஹாய் நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ். நம்ம தமிழ் சினிமாவில் பல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்போம். அதை ஒரு 2008 அந்த பீரியட்லேருந்தே நிறைய படங்கள் கொடுத்தது வந்து நம்ம டேரக்டர் சுசீந்திரன் சார் தான். அவரோட அடுத்த படமான ஜீனியஸ் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவரோட டெபியூ ஃபிலிமான வெண்ணிலா கபடி குழுலேருந்து ஆரம்பித்தோனாலே ஜீவா வந்து கிரிக்கெட் பற்றின படம், அதே மாதிரி ஆதலால் காதல் செய்வீரில் வந்து ஒரு சூப்பரான கருத்து இருக்கும், பாண்டிய நாடு வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஆனாலும் அதில் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மெசேஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் கொடுத்த சுசீந்திரன் வந்து மறுபடியும் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் ஜீனியஸை ஒரு அட்டெம்ப் பண்ணியிருக்காரு. இந்த ஜீனியஸ் படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. அதாவது சின்ன வயசுலேருந்து முட்டி மோதி படிப்பை தவிர வேறு எதுவுமே காட்டாத ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் அந்த பையனை ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் யங்ஸ்டராக வளர்த்தா அது அவன் ஃபியூச்சரோட அடல்ட்ஹுட்டையும் அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் எப்படி பாதிக்குங்கிறது தான். இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு தீம் கிடச்ச மாதிரி தான். ஸோ அந்த தீமை வந்து சுசீந்திரன் சார் கரெக்டாக கையாண்டுட்டாரு. அதில் வந்து ரோஷன் அப்படிங்கிறவர் வந்து ஹீரோவாக இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. அவரோட கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ரொம்ப டென்ஷன் உள்ள ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங்கும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அவரோட அப்பாவாக ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்காரு, அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவரோட பையனாக ரோஷனை நம்ம ஏற்றுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து சில ஆடியன்ஸ் மைண்டில் வரலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கான ஏஜ் குரூப் வந்து ரொம்ப சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ரோஷனோட யங்கர் வெர்ஷன்ஸாக நடித்த ரெண்டு கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாட்டு யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். எஸ், இந்த படத்தோட ஒன் ஆஃப் த சைலண்ட் ஹீரோஸ் வந்து கண்டிப்பாக யுவன் சங்கர் ராஜா தான். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அவர் கம்போஸ் பண்ண சாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து படத்தோட கோர்வையாக இருக்குது. இன்ஃபேக்ட் அதுதான் படத்தோட பேக் போன்னு கூட சொல்லலாம். ஆதலால் காதல் செய்வீரில் நம்ம பார்த்த அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துலையும் அவருக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த லீட் கேரக்டர் ரோஷனோட யங்கர் வெர்ஷன்ஸாக ரெண்டு பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர்ஷனில் ஆளுக்கு ஒரு சாங் யுவன் சங்கர் ராஜா கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது உங்களுக்கு பெரிய லக்கு தான் நினைக்கிறேன். அந்த போர்ஷன் வந்து சூப்பராக இருக்குது, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். அந்த 20 minutes வந்து ஒரு லைஃபை பார்த்த மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட் ஆன அப்புறம், அதாவது அந்த ஹீரோட கான்ஃப்ளிக்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்போ, அந்த ஹீரோட ஆக்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற டவுட் வந்து சில ஆடியன்சஸ் மைண்டில் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, ப்ராபப்ளி அந்த கேரக்டரைசேஷனே அப்படி இருக்கலாமா இருக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து ஒரு என்ன பண்ணோன்னே தெரியாமல் ஒரு பண்ணுற ஒரு யங்ஸ்டராக இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட அந்த இமோஷனல் கோஷன்ட் ஒர்க் ஆயிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸஸ் வைஸ் இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் லேக்கிங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீரோயினோட போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃபோட ஃபேக் எண்டில் தான் வருது. ஸோ அவங்களோட கான்ஃப்ளிக்ட்டை வந்து நம்ம அப்போ தான் ரிவீல் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸாக ஹீரோவோட பிரச்சனையை தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹீரோயினோட பிரச்சனைக்கும் ஹீரோட பிரச்சனைக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா ஹீரோக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது ஹீரோயினோட பிரச்சனையை அவர் எப்படி சால்வ் பண்ணுறாருங்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து இன்னும் கூட பெட்டராக இருந்திருக்கலாம். இந்த ஹீரோயின் வர போர்ஷனில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையும் ஒரு வில்லனையும் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த கான்ஃப்ளிக்ட்டை ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற டவுட் வரலாம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் ஹீரோட கான்ஃப்ளிக்ட்டை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு ஹீரோயினோட பிரச்சனை சொல்கிறேன், நான் எதை கேட்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். அண்ட் சுசீந்திரன் சார் படத்தில் முக்கியமாக இன்னொரு விஷயம், சில டைலாக்ஸ்லாம் ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் ஈட்டி மாதிரி வந்து நம்மளை அடிக்கும். அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா அவரோட நிறைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வில் பி த பாசிட்டிவ் ஆஃப் த ஃபிலிம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் டைலாக்ஸ் அண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸஸ் இருந்திருந்தால் இந்த படத்தோட நேச்சர், அதாவது இந்த ஸ்கிரிப்டுக்கு இருக்கிற நேச்சர் வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஸ்கிரிப்ட் தான் சொல்லலாம். ஆதலால் காதல் செய்வீருக்கு இருந்த ஒரு பொட்டென்ஷியல் இந்த படத்துக்கும் இருந்தது, அதை டேப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆனாலும் ஆதலால் காதல் செய்வீரை முடித்த மாதிரியே இந்த படத்துலையும் ஒரு சாங்கை வச்சு தான் முடிக்கிறாங்க. அந்த சாங்கில் ஒரு குழந்தை இருக்குது. இது ஸ்பாய்லர்லாம் கிடையாது, இதை படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபிட்டட் மாதிரியும் அந்த ஒரு ஃபார்முலாவை வந்து நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண போகிறேங்கிற மாதிரியும் இருந்தது. அந்த விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆதலால் காதல் செய்வீர் மாதிரி ஒரு படத்துக்கு அந்த பாட்டு கரெக்டாக இருந்தது, வேற இந்த படத்துக்கு அந்த பாட்டு வந்து தேவையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனசில் வரலாம். பட் நெவர்தலஸ், இந்த படத்தோட ஒன் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட இன்டென்ஷன் வந்து சூப்பர், அது சொல்ல வந்த விஷயம் வந்து சூப்பராக கன்வே ஆயிருந்தா இது ஒரு தரமான படமாக இருந்திருக்கும். பட் ஜீனியஸ் அந்தளவுக்கு ஜீனியஸாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காருப்பா. விஷுவல்ஸ்லாம் கண்டிப்பாக நீட்டாக தான் இருக்குது. டெக்னிக்கலாக இந்த படம் கண்டிப்பாக ஓரளவுக்கு சுப்பீரியர் குவாலிட்டின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு கொடுத்த பட்ஜெட்டுக்கும் அவங்க வச்சிருக்கிற ஸ்டார் காஸ்ட்டுக்கும் இந்த அளவுக்கு டெக்னிக்காலிட்டிஸ் போதுமான அளவு. ஆனாலும் ஆன் த ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் வந்து ஒரு ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அபோவ் ஆவரேஜ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அதை வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு காரணம் என்னென்னா, கேபிட்டலைஸ் பண்ண முடிகிற இடங்களில் கேபிட்டலைஸ் பண்ணாமல் விட்டது தான் நாங்கள் சொல்லணும். கண்டிப்பாக அடுத்த படத்தில் சுசீந்திரன் சார் வந்து இதை விட ஒரு மச் பெட்டரான ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமோட நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் தட். ஸோ இந்த ஜீனியஸ் 98 minutes இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு லாங் ரைட் மாதிரி தான் தெரியுது. அதுக்கு காரணம் என்னென்னா,
நம்ம ஜீனியஸாக ட்ராவல் ஆகலை, நம்ம ஒரு அபோவ் ஆவரேஜ் டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் ட்ராவல் வரும் படம் ஃபுல்லாக. அது ஒரு ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட்டுக்கு இருந்திருக்கும். அதை வந்து ஒழுங்காக டேப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சம படம் பார்த்த ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். பட் சுசீந்திரன் சாரோட அடுத்த படங்களில் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜீனியஸ் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.